இந்தியாவையே திருடி தின்னும் அரசியல்வாதிகள்ல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முதலிடமா. மலையவே கொடைஞ்சு அரண்மனை கட்டக்கூடிய அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு? 500 கோடி ரூபா. ரோஜா மாதிரியான பூக்களுக்கு வாழ்வழிக்கிறதுக்கா அரண்மனை கட்டினீங்க? நம்ம ஜெயலலிதாவோட கொடநாடு பரவாயில்ல போல எங்க. ஆந்திராவில் குடியலரை சிஎம் தங்குறதுக்கு மசாஜ் சென்று, இதெல்லாம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு அழகான விஷயமா? இல்லை மக்களுக்காக தான் அந்த அரண்மனை கட்டினாரோ? சிஎம் கேம்ப் ஆஃபீஸுங்கிற பேரில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஆந்திராவில் மலையை கொடைஞ்சு கட்டியிருக்கக்கூடிய பேலஸ். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ருஷிகண்டா பேலஸ் பேரை கேட்கும்போதே நல்லா இருக்குல்ல. இது வந்து ருஷிகண்டாங்கிறது ஒரு மலைங்க. அந்த மலையை கொடைஞ்சு ஒரு பெரிய அரண்மனை ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த அரண்மனையை பார்வையிடுறதுக்காக எம்எல்ஏ ஸ்ரீனிவாஸ், கண்டா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நபர் வந்து நேரடியாக உள்ளே போய் விசிட் பண்ணுறார். ஏப்பா, இந்த பேலஸு 2022 கட்ட தொடங்கினாங்களே, 2023 கட்டி முடிச்சிட்டாங்க, நம்ம ஆந்திராவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா தானே திறந்துலாம் வச்சாங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஆமாம், ரோஜா திறந்து வச்சது தான், ஆனால் ரோஜா யாருக்காக திறந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். 500 கோடி ரூபா. முதல்ல வந்து ஒரு 350 கோடி ரூபாய்க்கு கட்டி முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிக்காக கட்டப்படுறதுனால 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் மலையை கொடைஞ்சி இல்லீகலாக சுற்றுச்சூழல் விதிகளுக்கு எதிராக மலையை கொடைஞ்சி ஒரு அரண்மனையை கட்டி வச்சுருக்காங்க இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி, அந்த மனுஷனுக்கு பிள்ளையாக பிறந்து புட்டு ஆந்திராவை தன்பால் ஈர்த்து ஆந்திர மக்களுடைய அன்பை பெற்று அதன் மூலியமாக 2 பிள்ளைகள் வேற பெற்று போட்டார். அதில் ஒத்த பிள்ளை தான் வந்து இப்போ தருதலையாக ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டியினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட செலவு பண்ணிடுது. இவருடைய அமைச்சரவைக்கு கீழே இருக்கிறவங்க தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரோஜா. என்ன வாயுங்கிறீங்க, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. ரஜினிகாந்தெல்லாம் ரொம்ப பரபரப்பாக கேவலமாக பேசிச்சு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஜெயிலில் தான் போய் உட்கார போகலாம். அந்த அளவுக்கு அதை பற்றிய விமர்சனங்களும் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய துறை சார்ந்த ஊழல் பட்டியலை அரசு கையில் எடுத்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய விஷயம் வந்து வெளியில் வராமல் இருந்துச்சே அப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஆந்திராங்க ரொம்ப அழகான ஊர். நம்ம திருப்பதி எல்லாமே வந்து சிறப்பான ஒரு விஷயம் தானே. இதில் கர்னூல், விசாகப்பட்டினம், அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைநகரங்கள் நான் அமைக்க போகிறேன் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப ஆரவாரமாக அறிவித்தார். 13 புதிய மாவட்டங்கள் வேற வந்து தொடங்கினார். ரொம்ப பெருசாக கொண்டு வர போகிறாரு போலப்பா ஆந்திராவை அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் பயவுள்ள அவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. 2வது, அமராவதிங்கிறது ரொம்ப அருமையான ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து வந்து நம்முடைய தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள்.
அவர் தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அந்த அமராவதி அப்படிங்கிற அந்த ஒரு சிட்டியை உருவாக்கணும், ஆந்திராவுக்கு புதிய தலைநகர் கிடைக்கணும், 2014-2015 தொடக்க காலகட்டத்தில் உருவான இந்த தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் தனியாக பிரிந்தது போது இந்த ஆந்திரா அப்படிங்கிற அந்த ஒரு மாநிலத்திற்குன்னு புதிதாக ஒரு தலைநகர் ஒன்று தேவைப்பட்டது. அப்படி தலைநகர் வந்து அமராவதியை அறிவித்தார் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு. ஆனால் அவருடைய ஆட்சி பறிபோனதற்கு பிறகு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் கொட்டினாங்க. ஏன் நம்முடைய இங்கேருந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலேருந்து கூட இங்கே ஆந்திராவில் அமராவதி சிட்டிக்குன்னு சொல்லிட்டு பெரிய லேண்டெலாம் வாங்கி அங்கே யூனிவர்சிட்டி கட்டுற மாதிரியான பிளான்லாம் தமிழ்நாட்டு லெவலில் இருந்துச்சு. நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அங்கே வர்ற மாதிரி பிளான்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி வந்து பிரம்மாண்டமாக உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த அமராவதி சிட்டியை அப்படியே கடற்குள்ள போட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி. மாறாக அந்த அமராவதி சிட்டியை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட எல்லாம் போய் சொன்னார், என்ன அப்படின்னா உங்களுடைய நிலத்தெல்லாம் கொடுங்குறாங்கம்மா, அதனால் அமராவதி சிட்டிலாம் வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு அழகாக வந்து என்ன பண்ணுறேன், விசாகப்பட்டினத்தில் ஒன்று ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி விசாகப்பட்டினத்தில் ஒரு தலைநகரம், கர்னூலில் ஒரு தலைநகரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அமராவதியிலையும் ஒரு தலைநகரமாக வச்சுக்குவோம், சிம்பிள் சிட்டியாக எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு மக்களை ஏமாத்தினார். மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்பினாங்க. நவரத்னலு அப்படிங்கிற பேரில் மொத்தம் 9 வகையான இலவச திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். அது எதுவுமே மக்களுக்கு பயன்படலை. மாறாக இவருடைய அமைச்சரவைக்கு கீழே இருந்திருக்கிற அதிகாரிகள் நிறையா பேர் சாப்பிட்டாங்க, இவரும் நிறையா சாப்பிட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த பேலஸ் இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. இந்த பேலஸ் கட்டப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு பெரிய பச்சை போர்வையை தூக்கி அந்த பேலஸ் மேலே கட்டி தான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அந்த பில்டிங்க்கு மேலே வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, கண்ணுபட போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி துணி போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் போனாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி பெரிய அரண்மனை கட்டுறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமானது, அவருக்காகவே கட்டுறாங்க ஸ்பெஷலாக அப்படிங்கிற மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள்லாம், ஏன்னா விலை உயர்ந்த அந்த படிக்கட்டுகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய டைல்ஸ் ஆகட்டும், அங்கே போட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு, இன்டீரியர் ஒர்க்ஸ், இதெல்லாம் பார்த்து மிரண்டு போன அந்த கட்டிட தொழிலாளர்கள் தான் வெளியில் வந்து இந்த தகவலை அப்புறம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு தேதிக்கு சூப்பர் ஹீரோவாக வளம் வரக்கூடிய சிரஞ்சீவியினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் 21 இடங்களில் போட்டிக்கிட்டு 21 இடங்கள்லையுமே ஜெயித்தவர். 2014 கட்சி தொடங்கி இன்னைக்கு 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்டு இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இதே 2022-23 இதே அரண்மனையினுடைய வாசலில் போய் உட்காந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கார். இதெல்லாம் தனி வரலாறு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி தேதிக்கு பவன் கல்யாணை வந்து போராட்டம் பண்ணதை யாரும் கண்டுக்கலை அப்படின்னு ஜெகன்மோகன் நினச்சார். ஆனால் அவர் அப்பப்போ கொஞ்சம் செய்த போராட்டங்கள், சாலையில் அமர்ந்து செய்த போராட்டங்கள், இது எல்லாமே பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. குறிப்பாக ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்யப்பட்ட போது பவன் கல்யாண் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணார். இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய அளவிலான வெற்றியை தேடி கொடுத்ததுங்கிறது வேற கதை. இப்போ இன்றைக்கி இந்த அரண்மனை வந்து இவ்வளோ பெரிய அரண்மனை யார் வீட்டு காசியா, மசாஜ் சென்டர்லாம் போட்டு வச்சுருக்கிய, ஒரு சிஎம்னுடைய கேம்ப் ஆஃபீஸில் இதெல்லாம் எதுக்குடா, அது மட்டும் இல்லை அந்த குளியலறை மட்டும் பார்த்திங்கன்னா 25 லட்சம் ரூபாயா, ஏண்டா குண்டி எழுவுறதுக்கு எதுக்குடா 25 லட்சம் ரூபா அப்படிங்கிற கேள்வியை எல்லோரும் கேட்க தானே செய்வாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டெல்லியில் சுத்தமாக மக்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, இவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு இதில் நாட்டிலையும் இருக்குது, மாநிலத்திலையும் இருக்குது. ஆந்திராவில் அவங்களுடைய சொந்த நாம் மாநிலத்தினுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. தொழில் பண்ணணும்னு வரக்கூடியவங்க அதிகமான அளவில் இவருடைய குடச்சல் காண முடியாமல் வெளியூருக்கு ஓடி போயிட்டாங்க. ஆந்திராவில் வேலைவாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு. ஆனால் இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் அவங்களுக்கு குறைந்த அளவிலான உதவித்தொகைங்கிற பேரில் இவர் அறிவித்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மக்களை சோம்பேறியாக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் முட்டாளாக்குறதுக்கான பெருமுயற்சி எடுத்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சம்பட்டி அடியாக மக்கள் கொடுத்தது தான் இந்த தீர்ப்பு. அந்த வகையில் இப்போது மக்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு மோடிக்கிட்ட போய் சரண்டராக இருக்காரு இந்த ஜெகன்மோகன் ரெட்டி. ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் கையில் ஒரு 15 MLA MPs இருக்காங்க, லோக்சபாவில் ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 11 பேர் இருக்காங்க, அதனால் மொத்தமாக சேர்த்து வந்து 15 MPs வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன், எப்பையும் நான் உங்களுடைய ஆதரவாளன், உங்களுடைய எதிரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 23 புலிகேசி படத்தில் வர்ற வடிவேலு மாதிரி மோடிக்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி.
ஆனால் சந்திரபாபு நாயுடு ரொம்ப தெளிவான ஆள். இன்ன வரைக்கும் அவர் சபாநாயகருக்கான சீட்டு கேட்கல, எந்த பொசிஷனுமே பெரிய அளவில் வந்து மோடிக்கிட்ட கேட்கல. அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அமராவதி அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய தலைநகரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பையும் வசதியையும் பண வசதியையும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து 10-15 ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணுவதற்கான வாய்ப்பை மக்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டா மக்கள் மறக்க மாட்டாங்க. இதுதான் சந்திரபாபு நாயுடுவினுடைய பெரும் திட்டம். அதனால் சரி, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் போய் விழுந்துடலான்னு சொல்லிட்டு மோடிகிட்ட போய் சரணடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த அரண்மனை பற்றிய விடயங்கள் வீடியோஸ் எல்லாம் வெளியில் வந்த நாளில், நேற்றைய தினம் இன்றைய தினமத்தில் வேகமாக அவர் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். எலான் மஸ்க் பேசியிருக்கக்கூடிய விஷயம், யார், அமெரிக்காவினுடைய பெரும் பணக்காரர், ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஓனர், டெஸ்லாவினுடைய ஓனர், அவர் பேசின விஷயங்கள். அதாவது இந்த இவிஎம் மிஷினை வந்து ஹேக் இது பண்ணலாம், வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், அதை கையில் எடுத்து பழைய வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தணும், அப்படி தேர்தல் நடத்துகிறது தான் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற, எப்படி இவர் ஃபுல்லாக தோத்துட்டாராம், தோத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷினில் குறைபாடு இருக்குது, அதை வந்து ஹேக் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கே சொல்லியிருக்காரு, அதனால் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வலுக்கக்கூடிய எதிர்ப்பு, அவருடைய இப்போ இருக்கக்கூடிய வீடே வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக அத்துமீறி கட்டப்பட்ட வீடு தான். அந்த வீட்டினுடைய முகப்பையும் இப்போது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசு வந்து அந்த வீட்டையே இப்போ இடிச்சிருக்காங்க. அப்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக கட்டப்பட்டது தான், சாலையெல்லாம் வழிமறித்து கட்டியிருக்காரு. ஸோ இப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறத மக்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அவருக்கு சவுக்கடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போதைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கூடிய விரைவிலே ஜெகன்மோகன் ரெட்டியை சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தன்னுடைய சகோதரி காங்கிரஸில் வந்து லீடராக இருந்தால் கூட ஒரு மும்முனை போட்டியாக இருந்து இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ஆந்திராவில் மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. கூடிய விரைவில் ஜெகன்மோகன் கம்பி எண்ணுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி விரைவில் வரும். கூடுதலாக துணைக்கு ரோஜா அவர்களும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.